சர்வதேச யோகா தினம் இன்னும் ஓரிரு நாட்களில் கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் வீட்டிலிருந்தபடியே பயிற்சிகள் செய்து சர்வதேச யோகா போட்டிகளில் கலந்து கொள்ள தன்னை தயாராகி வரும் கோவையைச் சேர்ந்த சிறுவன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவையைச் சேர்ந்த சவுந்தரராஜன் கவிதா தம்பதியரின் மகன் நிரஞ்சன். தற்போது பிளஸ் டூ பயின்று வரும் இவர் தனது ஆறாம் வயது முதலே யோகா பயிற்சி மேற்கொண்டு வருவதோடு தேசிய சர்வதேச அளவுகளில் அத்லெட்டிக் யோகாவில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் உட்பட பல்வேறு பரிசுகளை வென்றுள்ளார். வரும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் வருவதை முன்னிட்டு தன்னை தயார்படுத்திக் கொண்டு வரும் நிரஞ்சன் உலகம் முழுவதும் யோகா கலையை முறையாக கற்றுக் கொடுப்பதே தமது லட்சியம் என தெரிவித்துள்ளார். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6லேருந்து இப்போ வரையும் நியர்லி 12 இயர்ஸ், இப்போ ஏஜ் 18, அது வரையும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நியர்லி ஒரு 200 to 300 கோல்டு மெடல்ஸ் அண்ட் 50 to 60 ட்ராஃபீஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக், ஸ்டேட், நேஷனல்ஸ், இன்டர்நேஷ்னல்ஸ் அண்ட் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லேயும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். பெரம்பலூரில் வாகனத்தில் காய்கறி விற்பனை செய்தவர் மீது இளைஞர்கள் சிலர் தாக்கியுள்ளனர். அங்கு விரைந்த காவலர் ஒருவர் பெல்ட்டை கழற்றி இளைஞர்களை அடித்து விரட்டிய வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பெரம்பலூர் ரோவர் வளைவு பகுதியில் இருந்து வடக்கு மாதவி செல்லும் சாலையில் வாகனத்தில் காய்கறி விற்பனை செய்தவரை இளைஞர்கள் சிலர் தாக்கியுள்ளனர். இதனை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற பெரம்பலூர் காவல் நிலைய தலைமை காவலர் மாதேஸ்வரன் சமரச முயற்சியில் ஈடுபட்டு இளைஞர்களை அங்கிருந்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் தலைமை காவலரின் பேச்சை கேட்காத இளைஞர்கள் அவரின் கண்முன்னே மீண்டும்